ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி வாட்ஸ்அப் நியூ வெர்ஷன் 6.40 தீம்ஸ்லாம் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப் கார்னரில் மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபி செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜிபி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் தீம்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் கேட்கும், டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ரௌசர்னு கேட்கும், அந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌசர் கிளிக் பண்ணதும் ஜிபி மோட்ஸ் வெப்சைட்டுக்கு போகும். சம்டைம்ஸ் வந்து ப்ரௌசர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும், அதனால் எதுவும் நீங்கள் ஒரி பண்ணிக்கணும். இப்போ டவுன்லோட் கேட்குது, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஃபைலை எடுத்து காமிக்கிறேன். டவுன்லோட் பண்ண ஃபைல் தோ இருக்கா ஜிபி தீம்ஸ்னு, அது 2 MB தான் இருக்கும். இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகுது. அன்னோன் சோர்ஸ் எல்லாம் ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டாலிங் ஆகும். இந்த ஜிபி வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை அப்படின்னா என்ன, அதில் உள்ள ஃபியூச்சர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐபோர்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை சஜஸ்ட் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சிங்க. ஜிபி வாட்ஸ்அப் பற்றி நம்ம நிறையா ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், இது மூணும் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிற வீடியோஸில் எதுவும் தப்பாக ஏதோ சொல்லியிருந்தாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆனதும் குயிக் ஒர்க் பண்ணும். ஜிபி தீம்ஸ் அதாவது 6.40 பார்த்தீங்க மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஓல்டு வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது. இப்போ உள்ள நியூ வெர்ஷனில் தான், இதுக்கப்புறமும் வர நியூ வெர்ஷனில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிபி தீம்ஸ் அதில் ஃப்யூச்சரில் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, இதில் இந்த மாதிரி தான் இருக்குது, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுமே அது வந்து ஓப்பன்லாம் கொடுக்கக்கூடாது, ஓப்பன் கேட்கவும் கேட்காது, டன் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஓகேவாகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் பற்றின எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும், எந்த டவுட்ஸாக இருந்தாலும், எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த ரிப்ளை உடனுக்குடன் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், உடனுக்குடனே எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ திருப்பி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் தீம்ஸ் திருப்பி கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்ததோ அதே போல் வந்திருக்கும். இப்போ டவுன்லோட் தீம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தீம்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதில் எவ்வளோ தீம்ஸ் இருக்குது, அதாவது லாட் ஆஃப் தீம்ஸு, இதில் இவ்வளோ தான் இருக்குது, 100, 200 இப்படிலாம் கிடையாது. நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது போயிட்டே தான் இருக்கும். நியூ புதுசாக தீம்ஸ்லாம் வர அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைக்கு, ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற தீம்ஸ், அப்புறம் கார்ட்டூன் ஆர்டிகல்ஸ்லாம் போட்ட தீம்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. WWE சூப்பர் ஸ்டார் தீம்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி தீம்ஸ்லாம் இருக்குது. இல்லை நான் என்னோட வச்சு காட்டுறேன். ஹைக் தீம் வந்து இதில் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணியிருக்கேன். இது எப்படி அப்ளை ஆகுது எப்படி பாருங்கள் கொஞ்சம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்துச்சுன்னா மெசேஜ் வந்துருச்சு. இப்போ பேக் வந்துட்டு நான் தீம்ஸ் காட்டுறேன் பாருங்கள். பேக் வந்துட்டு பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது வந்து க்ரீன் கலரில் தான் நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்கும், இது ப்ளூ கலரில் இப்படி மாற்றிருக்கோம். இது வந்து ஹைக் தீம்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.